நமஸ்காரம், நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜி கருமழகி தான் பேசிட்டு இருக்கேன். கனவு காணுங்கள், அப்துல் கலாம் சார் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டான். டாக்டர் ஏகேஜி சித்தார்த் அபிமன்யு சார், எண்ணத்தை தூய்மையா வைங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள ஆணித்தனமா அழுத்தும் திருத்தமா சொல்லிட்டு இருக்கா. ஒவ்வொரு அவளுடைய செய்கைகள் பாக்குறச்சு பிரமிப்பா இருக்கு. புகைப்படங்களை நான் அட்டாச்மெண்ட் பண்றேன் பாருங்க. விண்வெளிக்கு போக போறாரு இளம் வயதுல. நான் வயசு சொல்லப்பா பிரச்சனை ஆயிரும். ஏன் வயசு இல்ல, அவளை விட நான் குட்டிதான். டாக்டர் ஏகேஜி சார் வந்து குட்டியான வயசுல ஃபர்ஸ்ட் மனிதரா விண்வெளிக்கு டிராவல் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எண்ணம் ரொம்ப அழுத்தமா வச்சிருக்காரு. சக்சஸ் சார். எஸ், எண்ணங்களை என்னைக்குமே வந்து வெளிப்படையா வைக்கணும். நான் இதுவா ஆக போறேன் அப்படின்னு போல்டா வைக்கணும், கான்பிடண்டா வைக்கணும். ஒரு தன்னம்பிக்கையை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. எஸ், இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எண்ணங்கள் இருக்கும் பட் எப்படி செயல்படுறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே விட்டுருவா. நம்ம அதை செய்யறோமோ செய்யலையோ, ஆனா அழுத்தம் திருத்தமா டிராவல் பண்ணி அதுக்கான முயற்சிகளை எடுத்தாள் அப்படின்னா, கண்டிப்பா இவால போல அட்லீஸ்ட் இவாளு கீழையாவது, இல்ல இவாளுக்கு மேலையாவது ஒரு லெவலுக்கு வந்துடலாம்ப்பா. அதுக்கு அப்படி சொல்ல வந்த வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா எண்ணங்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமா வைங்க, அதுல மாறாதீங்க. சோ என்னால முடியாது அப்படின்ற ஒரு நாளும் நினைக்கவே நினைக்காது. என்னால முடியும், பி பாசிட்டிவ். இந்த ஒரு திங்கிங் தான் இன்றைக்கு நல்ல ஒரு உதாரணம் டாக்டர் ஏகேஜி சித்தார்த் அபிமன்யு சார். எஸ், ரொம்ப அழகான ஒரு விஷயம். அடுத்து கண்டிப்பா இன்னொரு சூப்பரான குட் நியூஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. மக்களே வணக்கம் வணக்கம். எமக்கான மிகப்பெரிய பிரபஞ்சம் சமைக்க பாருங்க. ஜூலை 20, 2021 நான் விண்வெளிக்கு வந்து பார்த்தோன்னா பயணிக்க போகிறேன். அதற்கான பிரபஞ்சம் சமைக்க வந்து பார்த்தோன்னா பாருங்கள், 29/6/2021 ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பிர்லா கோளரங்கம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச சமைக்க தான் வந்து பார்த்தோன்னா இதுங்களே. இறையாற்றலுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் கோடான கோடி நன்றிகள்.